அடியேன் ராமானுஜ தாசன் நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பான் ஆழ்வார் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலி திருப்பான் ஆழ்வார் வந்து 8ஆம் நூற்றாண்டு கலியுகம் 343 துன்மதி வருடம் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார். இவர் சோழ நாட்டு ஸ்தலமான திருவுறையூரில் திருவுறையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இவர் பிறந்திருந்தார். இவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவரும் 10 பாசுரங்களை வந்து இவர் வந்து ஏற்றிருக்கிறார். இவர் வந்து பாணர் அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவர், 12 ஆழ்வார்களில் ஒருவர். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கம்ப்ளீஷன், செகண்ட் பார்ட்டு தொடரும். இரண்டாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், திருப்பான் ஆழ்வார் இவர் வந்து திருமாலுடைய ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக ஒரு கழனி வெளியில் ஒரு நெற்பயிரிடையே இவர் வந்து தோன்றினார். இந்த யாழ் இசைக்கிற பாணர் குலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த அதிசய குழந்தையை பார்த்து கண்டெடுத்து வளர்த்தார். இவர் இதனால தான் இவரை வந்து திருப்பான ஆழ்வார் அப்படிங்கிற பேர் வந்து இவங்களுக்கு வந்தது, இவரை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னொன்று, இந்த பாணர் குலத்துக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த யாழ் இசைக்கிறதுல வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. ஸோ அந்த யாழ் இசைக்கிற வித்தையை வந்து இவரும் திருப்பான ஆழ்வாரும் கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டு இவர் வந்து அந்த அச்சுதன் பெருமாளையே வந்து நினச்சி யாழ் இசைக்க ஆரம்பித்தார். இவர் வந்து பெருமாளுடைய ஒரு அடியாராக மாறினார். இது மட்டும் இல்லாமல் சேனை முதலியார் அப்படிங்கிறவர் வந்து திருவலச்சினை முதலினையாவும் கொடுத்து இவரை வந்து ஒரு பூரண வைணவராக மாற்றினார். இரண்டாவது வீடியோ கம்ப்ளீஷன், மூன்றாவது வீடியோ தொடரும். யாரும் பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற கிடையாது என்னுடைய ஒரு கருத்து. ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது பெருமாளுடைய மார்பை குறிக்கும். மூன்றாவது வீடியோவுடைய தொடக்கம், ஆக்சுவலாக திருப்பான் ஆழ்வார் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இவர் வந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கோயிலுக்கு போகணுன்னு இவர் எப்போவுமே ஆசைப்படுவாராம். ஆனால் ஒரு சில தடைகள் இருந்தது, ஒரு சில பிரிவினருக்கு வந்து தடைகள் இருந்தது கோயிலுக்கு போகிறதுக்கு. அதனால் இவர் வந்து காவிரியோடைய ஒரு தென்கரை பகுதியில் நின்று சன்னிதானத்தை பார்த்த மாதிரியே இவர் வந்து தன்னுடைய யாழ் இசை மூலமாக பெருமாளை வந்து போற்றி பாடுவாராம். அப்படி பாடின்னு இருக்கும்போது அந்த யாழ் இசையும் இவருடைய குரலும் கேட்டு அந்த காவிரி நதிக்கரையில் இருக்கிற எல்லாருமே வந்து மெய்சிலிருந்து போவாங்களாம். ஸோ மூன்றாவது வீடியோவுடைய முடிவு, நான்காவது வீடியோ தொடரும். நாலாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், அந்த ஊரில் வந்து லோகசாரங்கர் அப்படிங்கிற ஒரு வைணவர் இருந்தார். அவர் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் செய்யும் தொண்டனை வந்து அவர் செஞ்சிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் காவிரி நதிக்கரைக்கு திருமஞ்சனம் செய்யணும், அதுக்காக நீர் கொண்டு வரணும்னு சொல்லி போனார். போகும்போது திருப்பான ஆழ்வாரை பார்த்தாராம். இந்த லோகசாரங்கர் அப்படிங்கிறவர் திருப்பான ஆழ்வாரை வந்து ஒரு வேற்றுமை உணர்வோடு பார்த்தாரே தவிர அந்த திருப்பான ஆழ்வார் பெருமாள் மேலே இருக்கிற ஒரு உள்ளன்பை வந்து அவர் பார்க்கல. இவர் வந்து லோகசாரங்கர் வந்து திருப்பான ஆழ்வாரை தள்ளி போகணும்னு சொன்னாங்களாம். அவர் வந்து பெருமாள் மேலே இருக்கிற பக்தியில் யாழ் இசை மூலமாகவே வந்து பெருமாளை போற்றி பாடல் பாடிக்கிட்டு மெய்மறந்து இருந்தாராம். பல முறை வந்து நவுந்து போன்னு இந்த
லோகசாரங்கர் என்ற வேதியார் சொல்லியும் நகுந்து போகாமல் அப்படியே இருந்தாங்களாம். அங்கே சுற்றி இருக்கிறவங்க சொல்லியும் அப்படியே நகுந்து போகாமல் அப்படியே மெய் மறந்து போயிருந்தாங்களாம். இதனால் கோபமடைஞ்சவங்க இவங்க லோகசாரங்கர் மற்றவங்களும் கல்லால் அடித்து துன்புறுத்தினாங்களாம். இந்த கல் வந்து இவர் திருப்பாணாழ்வார் நெற்றியில் பட்டு ரத்தம் வடிய ஆரம்பித்தது. அப்பயும் சரி அவர் அந்த பெருமாள் பக்தியில் மூழ்கி அவர் யாழ் இசை மூலமாக பாடிட்டு இருந்தார். 4வது வீடியோவுடைய முடிவு 5வது வீடியோ தொடங்கும். 5வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக லோகசாரங்கரும் மற்றவங்களும் வந்து காலை அபிஷேகத்துக்காக வந்து போய் சன்னிதானத்தை வந்து திறந்தாங்களாம். திறந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எல்லாரும் பதபதைத்து போனாங்களாம். என்னன்னா, சிறரங்க பெருமாள் நெத்தியிலேருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சுதான். என்னன்னு பார்க்கும்போது எல்லா உலகங்களுக்கும் தாயாகிய பெரிய பிராட்டி தன் குழந்தை பாணரை அருகில் அழைத்து அருள் புரிய வேண்டுமென்று முன்னரே பெருமாளிடம் விண்ணப்பித்திருந்தாள். இறை அருளுக்கு வந்து ஜாதிய வேற்றுமைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த வேற்றுமையும் கிடையாது, பக்தி ஒன்று தான் அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஸ்ரீரங்க பெருமாள் வந்து முடிவெடுத்தாராம். ஸோ 5வது வீடியோவுடைய முடிவு, 6வது வீடியோ தொடரும். 6வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக அன்னைக்கு ராத்திரி இந்த பெருமாள் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து லோகசாரங்கரோடைய கனவுல தோன்றி எமக்கு நல்லன்பனான பாணர் பெருமானை இழிவாக கருதாமல் நீர் உமது தோள்களில் எழுந்தருள பண்ணி எம் முன் அழைத்து வாரும் என்று அருள் ஆணையிட்டார். தம்முடைய செயலுக்கு வருந்திய லோகசாரங்கர் அதிகாலையிலேயே நீராடி பன்னிரு திருமண் அணிந்து பாணர் இருந்த இடத்திற்கே போனாராம். திருப்பாணாழ்வார் இருந்த இடத்துக்கே போனாராம். எமது தோளில் ஏறும் என்றார் லோகசாரங்கர். பாணர் வந்து அச்சமும் வியப்பும் எய்தினார். பெருமாளின் கட்டளையை எடுத்துரைத்து பெரிய திருமாலை பெரிய பெருமாளை வந்து சுமந்து செல்லும் பெரிய திருவடி பேரு எனக்கு கிடைத்துள்ளது என்றார் லோகசாரங்கர். இந்த 6வது வீடியோவுடைய முடிவு, 7வது வீடியோ தொடரும். 7வது வீடியோவுடைய தொடக்கம், ஆக்சுவலாக பெரிய பெருமாளை வந்து தூக்கி செல்கிற கருடனுடைய பேர் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு லோகசாரங்கர் வந்து சொன்னாராம் திருப்பாணாழ்வார்கிட்ட. அவர் திருப்பாணாழ்வார் வந்து நான் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே நுழையலாமான்னு கேட்டார். அதுக்கு பெருமாளுக்கு வந்து உங்களை விட உகப்பானவர் வந்து யாரும் இல்லை, அவருடைய கட்டளைப்படியே நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். பிறகு லோகசாரங்கர் பாணரை வந்து தோளில் சுமந்து வந்து அரங்கன் முன்பு நிறுத்தினாராம். அரங்கனுடைய அந்த அழக அடி முதல் முடிவரை கண்டு மெய் சிலிர்த்து ஆனந்த பரவசத்தில் நின்றாராம் திருப்பாணாழ்வார். அமலனாதி பிரான் என்று தொடங்கும் பாசுரத்தை வந்து பாடி அருளினார் திருப்பாணாழ்வார். 7வது வீடியோவுடைய முடிவு, 8வது வீடியோ தொடரும். 8வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக ஸ்ரீரங்க பெருமாள் வந்து திருப்பாணாழ்வாரை தமது திருமேனியில் கலக்க அருள் பாலித்தாராம். அவ்வாறே திருப்பாணாழ்வார் பெருமாளுடன் ஒன்றானாராம். 50 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த திருப்பாணாழ்வார் பெருமாள் மேலே ஒரு 10 பாடல்களை வந்து பாடியுள்ளார். இந்த 10 பாடல்கள் பாசுரங்களும் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த 10 பாடல்களும் திருமாலுடைய திருவடிகளில் தொடங்கி தலைவரை உள்ள உறுப்புகளான பாதம், ஆடை, உந்தி, உதரபந்தனம், மார்பு, கழுத்து, பாய், கண்கள், உடல், தலை ஆகிய
பத்தை பற்றி பாடியவையாகும். அது திருப்பாணாழ்வார் அவருடைய ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு லெசன். அது கிரேட்னஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் இருக்குமே தவிர பிறப்பில் கிடையாது. பெருமாள் கூட திருப்பாணாழ்வாருடைய பக்தியை மிச்சினாரே தவிர அவருடைய வேற்றுமைகள் அதெல்லாம் வந்து பார்க்கல. சைவத்தில் கூட சிவனடியார்களில் ஒருவரான நந்தனாரை வந்து சிவன் வந்து ஏற்றுக்கொண்டார். அதுதான் வந்து ரொம்ப விசேஷமானது. என்னென்னா, கிரேட்னஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய இண்டிவிஜுவலிட்டியில் இருக்கே தவிர பிறப்பில் கிடையாது. ஸோ திருப்பாணாழ்வார் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் சொல்லியிருக்கேன். நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்லியிருக்கேன். நான் நெட்டில் கலெக்ட் பண்ணது, புக்கில் பார்த்தது வச்சு சொல்லியிருக்கேன். இது கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.